syllabus. In the week, kana current affairs ta nama paaka porom. February 6 to 12, adala vandu na oru ancha topic eduthirukken. Enna nam paathina, in the midday meal scheme la millets vandu add pannirukanga. அதாவது திணை வகைகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சந்திராயன் 3 மிஷன், அது வந்து இப்போ ஆகஸ்ட்டில் வந்து 2022 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி பேசிக்காக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு வந்து 8 mark இல்லை 15 mark வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் பிரவீகா, இது வந்து இப்போ இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஜைகோவிட் டி, ஸோ கோவேக்சின்க்கு அப்புறம் இந்தியா லான்ச் பண்ண டெவலப் பண்ண ஒரு வேக்சின், அதுவும் வந்து நீடில் இல்லாமல் டெவலப் பண்ண வேக்சின், இதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா நீட்டு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஓவரால் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டாபிக் வந்து இந்திரதனுஷ், அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ மிட்டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டத்தில் இப்போ வந்து திணை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. திணையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரா, ராகி அண்ட் ஜோவர், இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து சத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, சில்ட்ரனுக்கு நியூட்ரிஷன். இது வந்து பிஎம் போஷான் ஸ்கீம், அந்த திட்டத்துப்படி தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அப்படி இப்படி வந்து கேட்டுற மாட்டாங்க, ஜென்ரலாக மிட்டே மீல் ஸ்கீம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சின்னதாக நான் வந்து சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். மிட்டே மீல் ஸ்கீம், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீம் தான். 1995 லான்ச் பண்ண ஸ்கீம். வேர்ல்டிலே இது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லார்ஜஸ்ட் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. லார்ஜஸ்ட் மீல் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து எந்தெந்த குரூப்ல இருந்து பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 16 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது மெயினாக வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 8 வரைக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக அந்த குழந்தைங்கள டார்கெட் பண்ணி தான், ஏன்னா 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க வச்சிடலான்னு. ஸோ 6லேருந்து 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் மெயினாக 12வது வரைக்குமே தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் மெயின் டார்கெட் வந்து இந்த 1 to 8 standard வரைக்கும் அது பேசிக் எஜுகேஷனையாவது கொடுத்துடணுன்றதுதான். ஸோ நோக்கம் தான் நமக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக வந்து மால் நியூட்ரிஷன், அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த சத்து குறைபாடுனால செலவு பண்ணுற, அதனால் நோய்கள் வர்றது, டிசீஸ் வர்றது, அதனால் செலவு பண்ணுறது தான் அதிகம். இந்த பேசிக்காக இந்த மீல்ஸ் இதெல்லாம் தர்றதை விட, ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஎம் போஷன் ஸ்கீம். இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2021 to 2026 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிட்டே மீல் ஸ்கீம், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த போஷான் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎம் போஷன்னா பிரைம் மினிஸ்டர் போஷன் ஸ்கீம், மெயினாக கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் தராங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் மிட்டே மீல் ஸ்கீம் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே நீட்டாக மிட்டே மீல் ஸ்கீம், இது வந்து குழந்தைங்களுக்கான ஸ்கீம், இது வந்து 1995 இந்தந்த ஏஜில் உள்ள குழந்தைங்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் இது வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் மீல் ப்ரோக்ராம், அப்புறம் ரீசெண்டாக இதான் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் சுத்தமாக ஒன்றுமே தெரியலனாலும் இதை எழுதினாலே உங்களுக்கு அட்லீஸ்ட் 1/2 of the mark கிடைக்கும். அடுத்தது சந்திராயன் 3 மிஷன். ஸோ நமக்கு தெரியும் சந்திராயன் 2 வந்து லான்ச் பண்ணாங்க, ஆனால் அது வந்து 2019 வந்து இது ஏம் பண்ணி லான்ச் பண்ணாங்க, ஆனால் அது வந்து இந்த விக்ரம் லேண்டர் அது வந்து ஃபெயிலியர் ஆனதுனால நம்மளால் லான்ச் பண்ண முடியல அப்படின்னு நமக்கு தெரியும். சந்திராயன்ன்றது எதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து லூனார், அதாவது சந்திராயன் பொறுத்த வரைக்கும் எதுக்காகனா ஸோ சந்திராயன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மார்ஸ், அதாவது
செவ்வாய் கிரகத்துக்கு செவ்வாய் கிரகத்தை டார்கெட் பண்ணி அனுப்பப்படுற சேட்டலைட் தான் சந்திராயன். ஸோ சந்திராயன் ஒன் பொறுத்த வரைக்கும் 2008 to 2009 டார்கெட் பண்ணி தான் அனுப்புனாங்க. அதுலேயும் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் தான். மங்கள்யான் தான் நமக்கு வந்து அதிகப்படியான சக்ஸஸ். சந்திராயன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபெயிலியர் உண்டு. மங்கள்யான்னா சந்திராயன் என்றது மூன் மிஷன் தான். ஓகே, லூனார், லூனார்னா வந்து மூணுக்கு அனுப்புறது தான். மார்ஸ் மங்கள்யான்னா மார்ஸ்க்கு, செவ்வாய் கிரகத்துக்கு. ஓகே, இப்போ சந்திராயன் 3 வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் August 2022 லான்ச் பண்ணுறதா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அறிவியல் துறை இந்த மாதிரி சந்திராயன் 3 வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு. இது வந்து ஜப்பான் பார்ட்னர்ஷிப்போட அனுப்ப போகிறாங்களா 2024 டார்கெட் பண்ணி. ஓகே, இது வந்து மூனுக்கான இதுதான், லேண்டர் தான், சாரி மார்ஸ் கிடையாது, மூன் தான். சந்திராயன் 2 வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சந்திராயன் 2 பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன தான் இருந்திருக்குன்னா ஆர்பிட்டர், லேண்டர் அண்ட் ரோவர். ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் எல்லாமே இருந்திருக்கு. இவை அனைத்தும் நிலவை ஆய்வு செய்வதற்கான அறிவியல் கருவிகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் வந்து அந்த ஆர்பிட்டர் வந்து மூணை வந்து வாட்ச் பண்ணும் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து. லேண்டரும் ரோவரும் பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் லேண்டர் மற்றும் ரோவர் தொகுதிகள் நிலவின் மேற்பரப்பில் மென்மையான தரை இறங்குவதற்கு பிரிக்கப்பட வேண்டும். ஸோ இஸ்ரோ லேண்டர் பொறுத்த வரைக்கும் அதனோட நேம் தான் வந்து விக்ரம்னு வச்சுருக்காங்க. விக்ரம் சாராபாயை டார்கெட் பண்ணி தான். ரோவரை பொறுத்த வரைக்கும் பிரக்யான் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னும் டீப்பாக பின்னாடி பார்ப்போம். இதை வந்து ஜிஎஸ்எல்வி MK3 பேஸ் பண்ணி தான் இந்த ராக்கெட் ஹெல்ப்போடு தான் அனுப்பியிருக்காங்க. ஜிஎஸ்எல்வி MK3 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜியோசென்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் Mark 3. ஸோ இது வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட், அதை பேஸ் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரலானது. நம்ம சந்திராயன் 3 பற்றி டீப்பாக தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அனுப்ப போகிறோன்னு நான் வந்து ஃபாலோயிங் வீடியோஸில் சந்திராயன் 3 பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் பரம்பிரவீகா. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அவங்க தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பரம்பிரவீகா. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், அதாவது சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.3 பெட்டா ஃப்ளாப்ஸ். ஸோ இது வந்து இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் சூப்பர் கம்ப்யூட்டர் மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் அவங்களால தான் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் என்ற ஒரு மிஷன் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4500 crore கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து NKN நேஷ்னல் நாலேஜ் நெட்ஒர்க் அதை பேஸ் பண்ணி தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லா மாடலும் வந்து ரெடி ஆகிக்கிட்டு வருது. இதில் வந்து மெயினாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸு DST அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் பண்ணுறது. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த பரம்பிரவீகான்றது. அடுத்து ஜைகோவிட் டி. ஸோ ஜைகோவிட் டி என்றது ஆல்ரெடி இந்தியாவில் கொரோனாக்காக கோவேக்சின் என்ற ஒரு வேக்சின் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஜைகோவிட் டி என்றது பீகார் பாட்னாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் கோவேக்சின் பொறுத்த வரைக்கும் அதில் நீடில் இருக்கும், இதில் வந்து நீடிலே இருக்காதான்.
ஸோ இது நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்ட சொந்த இதால் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது வேக்சின் இதுதான். இது வந்து பிளாஸ்மேட் டிஎன்ஏ பிளாட்ஃபார்ம், அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாஸ்மேட் டிஎன்ஏ பிளாட்ஃபார்ம் அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஈவன் கிட்ஸு கூட அப்ரூவல் ஆயிருக்கான், 12 to 15 ஏஜ் உள்ள கிட்ஸுக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அடல்ட்ஸ்க்கு தான் வந்து செக் பண்ணி இது பண்ண போகிறாங்களோ. ஸோ ஜைகோவிட்டி. அடுத்து இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, இதை வந்து இப்போ ரீசெண்டாக இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்கும் மையம் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி, இவங்க வந்து இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 6.57% வந்து January 2022 அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் March 20. எப்போவுமே நம்ம இந்தியாவிலேருந்து தரது அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அர்பன்லேருந்து 8.16% அண்ட் கிராமத்தில் வந்து 5.84% இருக்கும். 2021 ஓவரால் 7.91%, இப்போ வந்து 6.57% ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தெலுங்கானா தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக, ஹரியானா தான் அங்கே தான் அதிக வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபேக்ட்ஸு, தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அப்டேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீட்டு. நீட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னா, ஜென்ரலாக வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்குமே, சீஃப் மினிஸ்டராக இருந்த வரைக்குமே நீட் என்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் அலோட் இல்லை. அதுக்கப்புறம் பழனிசாமி அவங்க பீரியடில் தான் வந்து அலோவ் பண்ணாங்க. இப்போ டிஎம்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீட்டை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அது ரிலேட்டடாக இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்பியிருக்காங்க. கவர்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months கிட்ட ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அகெயின் வந்து அந்த பில் வந்து மறுபடியும் வந்து சட்டசபைக்கு வந்தப்போ மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு பில் வந்து வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து அப்ரூவல் தந்து தான் ஆகணும், பட் அது இன்னும் தரலை. ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நீட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீட்னா என்னன்னா நேஷ்னல், ஏன்னா நமக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கிற ப்ராப்ளம் பற்றி தான் ரொம்ப கேட்க மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் நீட்டு தான் சிம்பிளாக கேட்டுருவாங்க. நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது வந்து மெடிக்கல் காலேஜுக்காக, யூஜி அண்ட் பிஜி மெடிக்கல் அண்டு டென்டல் காலேஜுக்கு அட்மிஷனுக்காக நடத்தப்படுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த எக்ஸாம் தான் வந்து ஏஐபிஎம்டி ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த இதை வந்து கண்டக்ட் பண்ணிப்பாங்க. பட் 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டு 1956 படி ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து மெயினாக வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்ன்றது வந்திருக்கும். ஸோ இந்த ஆக்டை வந்து அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆக்டு படி தான் வந்து நீட்ன்றது வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஆக்டு படி தான் நீட் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் இந்த ஆக்டு படி இந்த ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த நீட் பொறுத்த வரைக்கும் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இதெல்லாம் நீட்டை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு இதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ், இதெல்லாம் பேசிக்காக நீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஜென்ரலாக நீட் ப்ராப்ளம் வந்து என்ன போயிட்டு இருக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் மிஷன் இந்திரதனுஷ் 4.0. ஸோ இந்த மிஷன் இந்திரதனுஷ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரதனுஷ் இது வந்து ஃபுல்லாக வந்து வேக்சின் தான், அதாவது பேசிக்காக குழந்தைங்களுக்கு போடப்படுற வேக்சின் தான். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த இந்திரதனுஷன்றது 1.0 இந்திரதனுஷ் 1.0 வந்து 2017 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திரதனுஷ் 2.0 பொறுத்த வரைக்கும் 2019-20 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நான் இந்த வேக்சின் இது எல்லாமே வந்து மெயினாக சில டிசீஸை வந்து வரவிடாமல் தடுக்கிறதுக்காக தான். அதில் வந்து மெயினாக 12 டிசீஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்தீரியா, ஊப்பிங் கஃப், அதுக்கப்புறம் டெட்டனஸ், போலியோ, டிபி, ஹெப்படைட்டிஸ் பி, மெனிங்டன்ஸ், நியூமோனியா, ஜப்பானீஸ் என்செஃபாலிட்டிஸ், ரோட்டோவைரஸ், பிசிவி. பிசிவினா நியூமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சின். நெக்ஸ்ட் மெஸ்லஸ் ருபேலா. நெக்ஸ்ட் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி இன்ஃபெக்ஷன்ஸ். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான், இந்த டிசீஸை தடுக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த இந்திரதனுஷ் ப்ரோக்ராம்ன்றது கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து இந்திரதனுஷ் 1.0 பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த எதிர்ப்பு, அதாவது இம்யூனைசேஷன்ன்றதை கவர் பண்ணி இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இது வந்து சில சில ஸ்டேட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா 33 ஸ்டேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 416 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த 4.0. ஸோ இது வந்து உலகளாவிய நோய் தடுப்பு, இது வந்து ஜென்ரலாக வந்து இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்திரதனுஷன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக இந்திரதனுஷ் பற்றி கேட்டாங்கன்னா இந்த 1.0, 2.0 அண்டு 3.0 இருக்குது. 3.0 பொறுத்த வரைக்கும் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ 4.0 போயிருக்கனால நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எந்தெந்த இயர் இதை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இதுலையுமே நோக்கம் வந்து ஃபுல் இம்யூனைசேஷன் பண்ணணும்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் டார்கெட் பண்ணி பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து 4.0 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து நான் வந்து டெலகிராமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான அந்த எடிட்டோரியல் பேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டானது, அது என்ன சப்ஜெக்ட்டு என்ன டாபிக் உள்ள வருதுன்னு கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை கரெக்டாக வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு ரெடியாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.